ஓம் சாந்தி. பிப்ரவரி 20, 2015. காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய விருந்தாளியாக வந்துள்ளார். எனவே நீங்கள் அவருக்கு மரியாதை அளிக்க வேண்டும். நீங்கள் அவரை அன்புடன் இங்கு அழைத்தீர்கள். நீங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவமரியாதை செய்யக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சதா கொண்டிருக்க வேண்டிய போதை என்ன? உங்களுடைய போதை உயரவில்லை என்றால் என்ன என்று கூறப்படும். பதில்: அதி மேன்மையான குணாதிசயம் உள்ள ஒரு விருந்தாளியாக இந்த தூய்மையற்ற உலகினுள் வந்துள்ளார். இந்த போதை தொடர்ச்சியாக உயர்ந்திருக்க வேண்டும். அதி மேன்மையான குணாதிசயம் உள்ளவர் ஓர் விருந்தாளியாக இந்த தூய்மையற்ற உலகினுள் வந்துள்ளார். இந்த போதை தொடர்ச்சியாக உயர்ந்திருக்க வேண்டும். எவ்வாறாயினும் உங்களுடைய போதை வரிசை கிரமமாகவே உயர்கின்றது. தந்தைக்கு சொந்தமாகிய பின்னரும் சிலர் சந்தேகமான புத்தியை கொண்டுள்ளனர். அவர்கள் அவருடைய கையை விட்டுவிடுகின்றார்கள். பின்னர் அது அவர்களது பாக்கியமே என்று கூறப்படுகின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இது 2 முறை சொல்லப்பட வேண்டும். ஒருவர் பாபா என்றும் மற்றவர் தாதா என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். மக்கள் கடவுளின் அதி உயர்ந்த புகழை பாடுகின்றார்கள். ஆனால் கடவுள் தந்தை என்ற வார்த்தை மிகவும் சுலபமானதாகும். நீங்கள் தந்தை என்று இல்லாமல் கடவுள் தந்தை என்றே கூற வேண்டும். அவருடைய புகழும் அதி உயர்ந்தது. அவர் நிச்சயமாக தூய்மையற்ற உலகிலேயே அழைக்கப்படுகின்றார். நான் தூய்மையற்ற உலகிற்கே அழைக்கப்படுகின்றேன் என அவரே வந்து உங்களுக்கு கூறுகின்றார். எவ்வாறாயினும் அவர் எவ்வாறு தூய்மையாக்குகிறார் என்றோ, எப்பொழுது வருகின்றார் என்றோ எவருக்கும் தெரியாது. சத்திய திரேதா யுகங்களில் அரை கல்பத்திற்கு யாருடைய ராஜ்யம் இருந்தது, எவ்வாறு அது ஸ்தாபனமானது என்று எவருக்குமே தெரியாது. தூய்மையாக்குகின்ற தந்தை நிச்சயமாக வருகின்றார். சிலர் அவரை தூய்மையாக்குபவர் எனவும் சிலர் விடுதலையாக்குபவர் எனவும் அழைக்கின்றார். எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அவர்கள் கூவி அழைக்கின்றனர். அவர் தான் அனைவரிலும் அதிமேலானவர் ஆவார். பாரத மக்களாகிய எங்களை வந்து மேன்மையானவர்கள் ஆக்குங்கள் என நீங்கள் அவரை தூய்மையற்ற உலகிற்கு வருமாறு அழைத்தீர்கள். அவருடைய நிலை அதி உயர்ந்ததாகும். அவர் மேன்மையான அதிகாரமுடையவர் ஆவார். இது இராவண ராஜ்யம் ஆகியதால் நீங்கள் அவரை அழைத்தீர்கள். இல்லாவிட்டால் உங்களை இந்த இராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிப்பது யார்? இந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய போதை உயர்ந்து இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அது அந்த அளவு உயர்வதில்லை. அனைவரும் மதுவை அருந்தும் பொழுது போதையடைகின்றனர். ஆனால் நீங்கள் அதை உள்ளெடுப்பதன் மூலம் போதையடைவதில்லை. இங்கே இது தாரணை பற்றிய விஷயமாகும். இது பாக்கியத்திற்கு உரிய விஷயமாகும். தந்தையே தந்தையே ஆக உயர்ந்த குணாதிசயம் உடையவராவார். உங்களுக்குள்ளேயும் சிலர் முற்றிலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றனர். நீங்கள் அனைவரும் நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருந்தால் ஏன் சிலர் சந்தேகம் வந்தவுடன் ஓடிவிடுகிறார்கள்? அவர்கள் தந்தையை மறந்து விடுகிறார்கள். தந்தைக்கு ஒருமுறை சொந்தமாகிய பின்னர் உங்களுடைய புத்தியில் தந்தையை பற்றி எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இந்த தந்தை அற்புதமானவர். அவர்கள் பாபாவை அடையாளம் கண்டு ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் பாபா என்று கூறினார்கள். அவர்கள் ஞானத்தை கேட்டார்கள், மற்றவர்களுக்கும் கற்பித்தார்கள். பின்னர் ஓ மாயா என்ற கூற்றும் இருக்கின்றது. நீ அவர்களின் புத்தியை சந்தேகத்தால் நிரப்பிவிட்டாய். பக்தி மார்க்கத்தில் புராணங்களில் எந்த சாரமும் இல்லை என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், எவருமே என்னை அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளேயும் சிலர் சிரமத்துடன் நினைவில் இருக்கின்றீர்கள்.
உங்களுடைய நினைவும் திறமாக இருப்பதில்லை என்பதை நீங்களும் உணர்கின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் ஓர் புள்ளி, பாபாவும் ஓர் புள்ளியே ஆவார். அவர் எங்களது தந்தையாவார். அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் என்பது கிடையாது. அவர் கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றேன். என்னுடைய பெயர் சிவன் என்பதாகும். என்னுடைய ஆத்மாவின் பெயர் ஒருபொழுதும் மாறுவதில்லை. உங்களுடைய சரீரங்களின் பெயர் தொடர்ந்தும் மாறிக்கொண்டே இருக்கும். சரீரங்களுக்கே பெயரிடப்படுகின்றது. ஒரு திருமணம் இடம்பெறும் பொழுது மணப்பெண்ணின் பெயர் மாற்றப்படுகின்றது. பின்னர் அந்த பெயர் நிச்சயமாகின்றது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது நான் ஓர் ஆத்மா என்பதை உறுதியாக்குங்கள். தந்தையே உங்களுக்கு இந்த அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். தர்மம் அழிந்து அவமரியாதை ஏற்பட்ட பின்னரே நான் வருகின்றேன். இந்த வார்த்தைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தந்தை தானே கூறுகின்றார், அவர்களே, என்னை கற்களிலும் கூழாங்கற்களிலும் இட்டு பெருமளவு அவமரியாதை செய்துள்ளார்கள். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. கல்பம் கல்பமாக இதே முறையில் அவர்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்களாகி என்னை அவமரியாதை செய்த பின்னரே நான் வருகின்றேன். இதுவே கல்பம் கல்பமாக எனது பாகமாகும். இதில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பலர் உங்களிடம் கேட்கின்றார்கள், அவர் பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார் என்றால் பாரதம் மாத்திரமே உண்மையில் சொர்க்கமாகுமா என்று. ஆம், இது ஆதி அனாதியான பாகமாகும். தந்தையே அதி மேலானவர் ஆவார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற தந்தை கூறுகின்றார், அவர்கள் என்னை இந்த தூய்மையற்ற உலகிற்கே அழைத்தார்கள். நான் என்றென்றும் தூய்மையானவர். நான் தூய உலகிற்கே அழைக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் தூய உலகில் எனக்கு வரவேண்டிய தேவையில்லை. வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அவர்கள் தூய்மையற்ற உலகிற்கே என்னை அழைக்கின்றார்கள். நான் அவ்வாறான மகத்துவமான விருந்தாளியாவேன். நீங்கள் அரை கல்பமாக தொடர்ந்து என்னை நினைவு செய்கிறீர்கள். இங்கு நீங்கள் ஒரு முக்கியஸ்தரை அழைத்தால் அந்த அழைப்பானது ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கும். இந்த வருடம் இல்லாவிட்டால் இன்னார் இன்னார் அடுத்த வருடம் வருவார்கள். நீங்கள் அந்த ஒருவரை அரை கல்பமாக நினைவு செய்வீர்கள். அந்த ஒருவரின் வருகின்ற பாகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது நிச்சயிக்கப்பட்டது. எவருக்கும் இது தெரியாது. அவரே அதி மேலான தந்தையாவார். ஒரு புறத்தில் மனிதர்கள் தந்தையை அன்புடன் அழைக்கின்றார்கள், மறுபுறத்தில் அவரது புகழை கரைப்படுத்துகின்றார்கள். உண்மையில் இவரே அதி உயர்ந்த மதிப்பிற்குரிய விருந்தாளி ஆவார். ஆனால் அவர்கள் அவரின் மதிப்பை கரைப்படுத்துகின்றனர். அவர்கள் அவர் கற்களிலும் கூழாங்கற்களிலும் அனைத்திலும் உள்ளார் என கூறுகின்றனர். அவரே அதி உயர்ந்த அதிகாரி ஆவார். அவர்கள் என்னை மிகுந்த அன்புடன் வருமாறு அழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் முற்றிலும் விவேகம் இல்லாது இருக்கின்றார்கள். நான் வந்து உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுத்து நான் உங்களது தந்தை என கூறுகின்றேன். நான் தந்தையாகிய கடவுள் என அழைக்கப்படுகின்றேன். அனைவரும் ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தந்தை வரவேண்டியுள்ளது. ஏனெனில் அனைத்து பக்தர்களும் அவரது மணப்பெண்களான சீதைகளாவார்கள். தந்தையே மணவாளனான ராமராவார். இது ஒரு சீதையை பற்றிய விஷயம் அல்ல. அவர் அனைத்து சீதைகளையும் ராவணனது சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். இது ஒரு எல்லையற்ற விஷயமாகும். இது பழைய தூய்மையற்ற உலகமாகும். இது பழையது ஆன பின்னர் புதியதாகுவதும் சரியானதே. சில சரீரங்கள் விரைவாக வயதாகி விடுகின்றன, மற்றவைகள் நீண்ட காலம் நீடிக்கின்றன. இதுவும் நாடகத்தில் மிக சரியாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. 5000 வருடங்களுக்கு பின்னர் நான் மீண்டும் வர வேண்டும். நான் வருகின்ற பொழுது மாத்திரமே என்னுடைய அறிமுகத்தை கொடுப்பதுடன் சக்கரத்தின் ரகசியத்தை விளங்கப்படுத்தவும் முடியும். எவருமே என்னை அடையாளம் கண்டு கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சங்கரையோ, லக்ஷ்மி நாராயணனையோ, ராமர் சீதையோ தெரியவில்லை. இவர்களே நாடகத்தில் அனைவரிலும் மேலான நடிகர்களாவார்கள். இது மனிதர்களுக்கு பொருந்தும். 8 அல்லது 10 கரங்களுடன் எந்த ஒரு மனிதரும் இல்லை.
விஷ்ணு ஏன் நான்கு கரங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார்? ராவணனின் பத்து தலைகளுக்கு அர்த்தம் என்ன? எவருக்குமே இது தெரியாது. தந்தை மாத்திரமே வந்து இந்த உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானத்தை பேசுகின்றார். அவர் கூறுகின்றார், நானே அனைவரிலும் மகத்துவமான விருந்தாளியாவேன். ஆனால் நான் மறைமுகமானவர். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். எவ்வாறாயினும் நீங்கள் தெரிந்திருந்தும் கூட மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் அவருக்கு பெருமளவு மரியாதை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் அசரீரியானவர்கள். பரமாத்மாவும் அசரீரியானவரே. அதற்கு ஒரு புகைப்படம் வைத்திருப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து சரீர உணர்வை விட்டுவிடுங்கள். நீங்கள் அழியாதவற்றையே பார்க்க வேண்டும். ஏன் அழியக்கூடிய சரீரத்தை பார்க்கின்றீர்கள்? ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இதற்கு முயற்சி தேவை. எந்த அளவிற்கு நினைவில் நிலைத்து இருக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய கர்மாதீத நிலையை அடைந்து உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். தந்தை மிக சுலபமான யோகத்தையும் நினைவையும் கற்பிக்கின்றார். பலவிதமான யோகங்கள் இருக்கின்றன. நினைவு என்ற சொல் சரியானதே. தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. அவர்கள் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம் என்று கூறும் பொழுது வெகு சிலரே உண்மையை பேசுகின்றார்கள். அவர்கள் நினைவை கொண்டிருக்காவிட்டால் அவர்கள் கூறுவதற்கும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், முழு நாளிலும் நான் ஒரு மணி நேரம் நினைவில் இருந்தேன் என்று. ஆகையால் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். இரவு பகலாக இவ்வாறான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இருந்தும் நீங்கள் ஒரு மணி நேரமே அவரை நினைவு செய்கின்றீர்கள். இதற்கு பெருமளவு மறைமுகமான முயற்சி தேவை. நீங்கள் தந்தையை வருமாறு அழைத்தீர்கள். எனவே வெகு தொலைவிலிருந்து வந்த அவரே விருந்தாளி ஆவார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் புதிய உலகிற்கு விருந்தாளியாக வருவதில்லை. நான் பழைய உலகிற்கு மாத்திரமே வருகின்றேன். நான் வந்து புதிய உலகை ஸ்தாபிக்கின்றேன். இந்த உலகம் பழையதாகும். எவருக்கும் இது சரியாக தெரியாது. புதிய உலகின் ஆயுட்காலமும் அவர்களுக்கு தெரியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் மாத்திரமே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். பின்னர் நாடகத்திற்கு ஏற்ப இந்த ஞானம் மறைந்துவிடும். பின்னர் ஒரு கல்பத்தின் பின் இந்த பாகம் மறுபடியும் இடம்பெறும். அவர்கள் என்னை கூவி அழைக்கின்றார்கள். வருடா வருடம் அவர்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். வருடா வருடமாக அவர்கள் அங்கு வாழ்ந்து சென்றவர்களின் நினைவை தினமும் கொண்டாடுகின்றார்கள். சிவ பாபாவின் பிறந்த தினத்தையும் ஒவ்வொரு 12 மாதத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எப்பொழுது அதை கொண்டாட தொடங்கினர் என எவருக்கும் தெரியாது. இது 100,000 வருடங்களை கொண்டது என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கலியுகத்தின் காலகட்டத்தை 100,000 ஆண்டுகள் என எழுதியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், இந்த சக்கரம் 5,000 வருடங்களுக்கான விஷயமாகும். பாரதத்தில் இந்த தேவர்களின் ராஜ்யம் நிச்சயமாக இருந்தது. ஆகையினால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நானே பாரதத்தின் மகத்துவமான விருந்தாளியாவேன். அரைக்கல்பமாக நீங்கள் தொடர்ந்து பல அழைப்பிதழ்களை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் மிகவும் துன்பம் அடைகின்ற போது, ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என கூறினீர்கள். நான் தூய்மையற்ற உலகிற்கே வரவேண்டியுள்ளது. எனக்கும் கூட ஒரு ரதம் தேவை. இந்த ஆத்மா அமரத்துவ ரூபமானவர். இது அவரது சிம்மாசனம். தந்தையும் அமரத்துவமான ரூபமே ஆவார். அவர் இங்கு வந்து இந்த சிம்மாசனத்தில் அமர்கின்றார். இவை களிப்பூட்டும் விஷயங்களாகும். வேறு எவராவது இதை கேட்டால் ஆச்சரியமடைவார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது எனது கட்டளைகளை பின்பற்றுங்கள். சிவ் பாபாவே முரளியை பேசுகின்றார். சிவ் பாபாவே வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். இவர் கூறுகின்றார், நானும் அவரது முரளியை ஒளி நாடாவில் கேட்பேன். அதாவது பிரம்மா பாபாவும் முரளியை ஒளி நாடாவில் கேட்கின்றார். அவரே இதை பேசுகின்றார். முதலாம் இலக்க பூஜிக்கத்தக்கவர் பின்னர் முதலாம் இலக்க பூஜிப்பவர் ஆகிவிட்டார். இப்பொழுது அவர் முயற்சியாளர்.
குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் ஷிவ் பாபாவின் ஸ்ரீமத்தையே பெறுவதாக கருத வேண்டும். ஏதாவது தவறாகி போனாலும் கூட அவர் சரிப்படுத்துவார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது ஷிவ் பாபாவே பொறுப்பாவார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தடைகள் வரும், மிக கடினமான தடைகள் வரும். உங்களுடைய சொந்த குழந்தைகளும் உங்களை தடுப்பார்கள். ஆகையினால் எப்பொழுதும் ஷிவ் பாபாவை விளங்கப்படுத்துகின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களால் அவரின் நினைவில் இருக்க முடியும். பல குழந்தைகள் பிரம்மா பாபாவே இந்த வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என்று நினைக்கின்றார்கள். அது அவ்வாறு இல்லை. ஷிவ் பாபாவே பொறுப்பானவர் ஆவார். அவர்கள் மறுபடியும் சரீர உணர்விற்கு வருவதனால் அவர்கள் தொடர்ந்து இவரை பார்க்கின்றார்கள். ஷிவ் பாபா அவ்வாறான மகத்துவமான விருந்தாளி ஆவார். இதனாலேயே புகைவண்டிகளில் வேலை செய்வோர்களும் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. எவ்வாறு அவர்கள் அசரீதியானவரை அடையாளம் காண்பது அல்லது புரிந்து கொள்வது? அவர் நோய் உறுவதும் இல்லை. எனவே நோய்கள் போன்றவற்றுக்கு காரணம் இருப்பின் அது இவருடையதாகும். இவருனுள் இருக்கும் அவரை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைகளாகிய நீங்களும் இதை வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களினதும் தந்தையாவார். இவர் மனித குலத்தின் தந்தையாவார். எனவே இந்த இருவரும் இவ்வாறான மகத்தான விருந்தாளியாக உள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நடப்பவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நானும் நாடகத்தால் கட்டப்பட்டுள்ளேன். ஏனெனில் அது நிச்சயிக்கப்பட்டது. நான் இதில் எதுவும் நீ செய்ய முடியாது. மாயையும் மிகவும் சக்தி வாய்ந்தவள். ராமர் ராவணர் இருவருமே பாகங்களை கொண்டுள்ளார்கள். நாடகத்தில் ராவணனும் உயிர் வாழ்பவனாக இருந்தால் நானும் நாடகத்திற்கு ஏற்பவே வருகின்றேன் என அவனும் கூறுவான். இது சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொண்ட நாடகமாகும். புதிய உலகில் சந்தோஷமும் பழைய உலகில் துன்பமும் இருக்கின்றது. புதிய உலகில் வெகு சில மனிதர்களே இருப்பார்கள். ஆனால் பழைய உலகில் பல மனிதர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தூய்மையாக்குகின்ற தந்தையை வந்து உலகை தூய்மையாக்குமாறு அழைக்கின்றார்கள். தூய உலகில் பெருமளவு சந்தோஷம் இருந்ததால் அவர்கள் அவரை கல்பம் கல்பமாக கூவி அழைக்கின்றார்கள். தந்தை அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு பின்னர் சென்று விடுவார். இந்த பாகம் மறுபடியும் இப்பொழுது இடம்பெறுகிறது. உலகம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது முடிவுக்கு வருவது அசாத்தியமானதாகும். இந்த உலகிலேயே கடலும் இருக்கின்றது. இது மூன்றாவது மாடியாகும். அனைத்து இடமும் வெள்ளம் பெருக்கெடுத்து தண்ணீர் மாத்திரமே இருக்கும் என அவர்கள் கூறுகிறார்கள். இருந்த பொழுதிலும் பூமி ஒரு நிலமாகும். அங்கு தண்ணீர் இருக்கின்றது. இந்த பூமியாகிய நிலம் அழிக்கப்பட முடியாது. தண்ணீரும் இந்த நிலத்திலேயே இருக்கின்றது. எவ்வாறாயினும் முதலாவது இரண்டாவது மாடியில், அதாவது சூட்சும உலகிலும் அசரீரி உலகிலும் தண்ணீர் என்பது இல்லை. இந்த எல்லையற்ற உலகு மூன்று மாடிகளை கொண்டது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. இந்த சந்தோஷமான விஷயத்தை மிகுந்த களிப்புடன் அனைவருக்கும் கூறுங்கள். முழுமையாக சித்தியடைந்தவர்களின் அந்த அதீந்திரிய சுகத்தின் ஞாபகார்த்தம் நினைவு செய்யப்படுகின்றது. பகல் இரவாக சேவையில் ஈடுபடுபவர்களும் தொடர்ந்து சேவையை தவிர வேறு எதுவும் செய்யாதவர்களுமே பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். மனிதர்கள் இரவில் விழித்திருக்கின்ற சில நாட்கள் இருக்கின்றன. எவ்வாறாயினும் ஆத்மா களைப்படையும் பொழுது அவர் தூங்க வேண்டும். ஆத்மா தூங்க செல்லும் பொழுது சரீரமும் தூங்க செல்கின்றது. ஆத்மா தூங்காவிடில் சரீரமும் தூங்க முடியாது. ஆத்மாவே களைப்படைகின்றது. இன்று நான் உண்மையில் களைப்படைந்து விட்டேன் என்று யார் கூறியது? ஆத்மா. குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். நீங்கள் இதிலேயே முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது ஆத்ம உணர்வில் இல்லாமல் இருந்தால் உங்களது சரீர உறவினர்கள் போன்றோர்கள் நினைவு செய்யப்படுவார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீரமற்றே வந்தீர்கள். சரீரமற்றே திரும்பிச் செல்ல வேண்டும். சரீர சம்பந்தமான உறவினர்களை மறந்து விடுங்கள். இந்த உடலில் வாழும் பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பின்னர் சத்துவ பிரதானம் ஆகுவீர்கள். தந்தை இவ்வாறான மகத்துவமான அதிகாரியாவார்.
குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவருக்கும் அவரை தெரியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நானே ஏழைகளின் பிரபு, அனைவரும் சாதாரணமானவர்கள். தூய்மையாக்குகின்ற தந்தை வந்துள்ளார். இது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு கூட்டம் இருக்கும் என யாருக்கு தெரியும்? முக்கியஸ்தர்கள் இங்கே வரும்பொழுது அதிக கூட்டம் உள்ளது. ஆகையினால் நாடகத்திற்கு ஏற்ப அவருடைய பாகம் மறைமுகமாக உள்ளது. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது ஆதிக்கம் படிப்படியாக அதிகரித்து விநாசம் இடம்பெறும். அனைவரும் பாபாவை சந்திப்பார்கள் என்பது கிடையாது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வார்கள். ஆகையினால் அவர்கள் அவரின் அறிமுகத்தை பெறுவார்கள். மிகுதியானவர்களால் இங்கு வர முடியாது. உதாரணமாக, பந்தனத்தில் உள்ள புத்திரிகளால் அவர்கள் பல துன்புறுத்தல்களை சகித்து கொண்ட போதிலும் அவர்களால் பாபாவை சந்திக்க முடியாது. மக்களால் விகாரத்தை விட முடியாமல் இருக்கின்றது. எனவே இது இல்லாமல் உலகம் எவ்வாறு தொடரும் என அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் உலகின் சுமை தந்தையின் மீதா அல்லது உங்களின் மீதா இருக்கின்றது? அவர்கள் தந்தையை தெரிந்து கொண்டால் இவ்வாறான கேள்விகளை கேட்க மாட்டார்கள். அவர்களிடம் கூறுங்கள், குறைந்தது தந்தையாவது அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், பின்னர் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் விளக்கப்படுத்துவதற்கு திறமையான வழிமுறைகள் தேவை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவிற்கு அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் நமஸ்தேயும் கூறுகின்றோம். தாரணைக்குரிய முக்கிய சாரம்: 1. மேன்மையான அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் சதா நிலைத்திருங்கள். எவருடைய அழியக்கூடிய சரீரத்தையும் பார்க்காதீர்கள். ஆனால் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய நினைவின் நேர்மையான அட்டவணையை வைத்திருங்கள். 2. இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு இருந்து அதன் மூலம் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். 3. உலகினதும் ரகசியங்களையும் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்துடன் விளங்கப்படுத்துங்கள். சிவ் பாபா கொடுக்கின்ற ஸ்ரீமத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்லுங்கள். தடைகள் வருகின்ற பொழுது குழப்பமடையாதீர்கள். சிவ் பாபாவே பொறுப்பாளியாவார். ஆகையால் எதை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா நினைவை கொண்டிருந்து சகல பொக்கிஷங்களுக்குமான உரிமையை கொண்டிருப்பதன் மூலம் அழியாத வருமானத்தை சேர்த்து கொள்வீர்களாக. நீங்கள் சதா நினைவை கொண்டிருப்பதன் மூலம் தொடர்ந்தும் ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் சந்தோஷம், அமைதி, பேரானந்தம், அன்பு போன்ற சகல பொக்கிஷங்களுக்குமான உரிமையை தொடர்ந்தும் அனுபவம் செய்வீர்கள். எவ்வித துன்பமும் துன்பமாக அனுபவம் செய்ய முடியாது. சங்கம யுகத்தில் பிராமணர்கள் எவ்வித துன்பத்தையும் கொண்டிருக்க முடியாது. ஏதாவது துன்பம் இருக்குமாயின் அது உங்களுக்கு தந்தையை நினைவுபடுத்துவதற்கே ஆகும். ரோஜா செடியின் தண்டில் அதன் பாதுகாப்பிற்காக முட்கள் இருப்பதைப் போன்று இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தந்தையின் நினைவை மேலும் அதிகமாக நினைவூட்டுவதற்கு கருவிகளாக ஆகின்றன. ஸ்லோகம்: நீங்கள் அன்பு ரூபத்தின் அனுபவத்தை கூறுகின்றீர்கள். இப்பொழுது சக்தி ரூபத்தின் அனுபவங்களை கூறுங்கள். ஓம் சாந்தி.